Hi all, welcome back. So trigonometry part 2 video ரொம்ப நாளா போடுறேன் போடுறேன் சொல்லிட்டு இப்பதான் அதுக்கு டைம் வந்திருக்கு. சோ இன்னைக்கு நான் போட்டுறேன். ட்ரிக்னோமெட்ரி பார்ட் 1ல நம்ம வந்து ரேஷியோஸ், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ், ரெசிப்ரோக்கல்ஸ், அப்புறம் ஐடென்டிட்டிஸ் இதெல்லாம் பார்த்தோம். இதுல வந்து ட்ரிக்னோமெட்ரிக் டேபிள் வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் 90 வரைக்கும் மட்டும்தான். அதுக்கு மேல நான் இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ணல, அது தனி வீடியோவா போட்டுடலான்னு இருக்கேன். ஆன்லைன் கிளாஸஸ்க்கு ஆக்சஸ் இல்லாத குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது நீங்கள் நிறைய காமிங்க, அவங்க யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணட்டும். ஆன்லைன் கிளாஸஸ் இருந்தாலும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத குழந்தைங்க இருந்தீங்கனாலும் உங்களோட ஃப்ரீ டைமில் கேம்க்கு யூஸ் பண்ணுற டைம்ல எல்லாம் இந்த மாதிரி வீடியோஸ் பாருங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். ட்ரிக்னோமெட்ரிக் டேபிள் வேல்யூஸ் போகிறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து டிகிரி மெஷர்ஸ் அண்ட் ரேடியன் மெஷர்ஸ் எழுதியிருக்கேன். நிறைய பேருக்கு ரேடியன் மெஷர்னா என்னன்னு சரியா தெரியறதில்ல. பையனா 180 அப்படின்னு சொல்லிடுறீங்க. அந்த பக்கம் பார்த்தா பையனா 22/7 அப்படின்றீங்க. இந்த பக்கம் பார்த்தா பையனா 3.14 அப்படின்றீங்க. யாரு தான் இந்த பை அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு சரியா சொல்ல தெரியல. பை பத்தி பேசணும்னா நிறைய பேசணும், அவனுக்கு ஒரு தனி வீடியோ நம்ம போடுவோம். இப்பத்திக்கு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் சொல்றேன். ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ அதோட டயாமீட்டரால நம்ம டிவைட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு வேல்யூ கிடைக்கும், அதுதான் பை. பை இஸ் an irrational number that is obtained by dividing the circumference of the circle by its diameter. ஓகே, பைன்னு யார் வந்து கேட்டாலும் 22/7 3.14 சொல்றது தப்பு. 22/7 and 3.14 அப்படிங்கிறது அப்ராக்சிமேஷன்ஸ் ஆஃப் பை. பையோட எக்ஸாக்ட் வேல்யூ அது கிடையாது. ஓகே, பையோட எக்ஸாக்ட் வேல்யூ வந்து 3.141 போயிட்டே இருக்கும். இந்த டெசிமலுக்கு அப்புறம் 500,000, 600,000, 700,000 எத்தனை டிஜிட்ஸ் வேணா இருக்கும். நம்மளால அது எல்லா டிஜிட்டும் உட்காந்து எல்லா டைம் எழுத முடியாது. அதனால 3.14 இல்லை மிஞ்சி போனால் 3.14 2 அப்படி நம்ம அப்ராக்சிமேட் பண்ணுவோம். ஏன்னா இங்க வந்து 5 வரும். அதனால எல்லா டைமும் டெசிமல் யூஸ் பண்றது கன்வீனியன்ட்டா இருக்காதுங்கிறதுனால சில டைம் நம்மளுக்கு ஃபிராக்ஷனல் வேல்யூ யூஸ் ஆகும். ஸோ 22/7 அப்படிங்கிற ஃபிராக்ஷன் யூனிவர்சலி எல்லாருமே சேர்ந்து அக்செப்ட் பண்ண ஒரு ஃபிராக்ஷனல் வேல்யூ ஃபார் திஸ் பை அப்ராக்சிமேஷன். இல்லைன்னா எனக்கு ஒரு ஃபிராக்ஷன் நான் யூஸ் பண்ணுவேன், நீங்க ஒரு ஃபிராக்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ல இல்லாமல் இருக்கிறதுக்கு வேர்ல்ட் வைட் அக்செப்ட் பண்ண ஒரு ஃப்ராக்ஷன் தான் 22/7. ஸோ பையோட அப்ராக்சிமேஷன் தான் 22/7 3.14. பையோட எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. ஓகே ஓகே, இப்போ சம்மந்தமே இல்லாமல் இந்த பை ஏன் இங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்க. கேட்க மாட்டீங்க, நானே சொல்கிறேன். ஸோ ட்ரிக்னோமெட்ரி ஆங்கிள் எப்படி மெஷர் பண்ணுவோம்? எக்ஸ் ஆக்சிஸோட பாசிட்டிவ் எண்ட்ல இருந்து இப்படி ஆன்டி கிளாக் வைஸ்ல மெஷர் பண்ணுவோம். கரெக்டுங்களா? இங்க இருந்து ஆரம்பிப்போம். 0 இது 90, இது 180, இது 270, மறுபடியும் 360, மறுபடியும் 360 + 90 + 90 + 90. எவ்வளோ ரொட்டேஷன்ஸ் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் என்ன பண்ண போறேன்னா இங்கிருந்து ஆரம்பிச்சு இப்படி ஒரு ஆங்கிள் நான் போயிட்டே இருக்கேன். இப்படி போகும்போது இது வந்து சர்க்கிளோட ரேடியஸ் இல்லையா? ஒரு இடத்துல என்ன ஆகும்னா இந்த ரேடியஸும் இந்த ஆர்க் லெங்க்த்தும் ஈக்குவலா இருக்கும். ஓகே, இது ஒரு 3 சென்டிமீட்டர் அப்படின்னா நான் இப்படியே போய் 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 எங்க 3 சென்டிமீட்டர் வருதோ அங்க ஸ்டாப் பண்ணி அதுக்கு ஒரு ஆங்கிள் போடும்போது என்ன ஆகும்? இதுதான் 1 ரேடியன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஓகே, ஒரு ரேடியன்னா என்ன? ஆங்கிள் மெஷர் பண்ணிட்டே போகும்போது ரேடியஸோட லெங்க்த்தும் இந்த ஆர்க் லெங்க்த்தோட லெங்க்த்தும் ஈக்குவலா எப்ப வருதோ அது 1 ரேடியன். இப்ப இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, இங்கிருந்து இது வரைக்கும் 1 ரேடியன் கிட்டத்தட்ட. ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் இன்னொரு ரேடியன் வரலாம். கரெக்டுங்களா? ரேடியன்ங்கிறது நம்ம டிகிரிக்கு மேல 0 போடுற மாதிரி மேல வந்து நம்ம சி போடுவோம். அதே மாதிரி இங்கிருந்து இங்க வரைக்கும் அடுத்த 1 ரேடியன் வரலாம்.
இது ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர் தான், அக்யூரேட் கிடையாது. ஸோ இங்கே பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது 1, 2, 3 ரேடியன்ஸ் வராங்க கிட்டத்தட்ட. ஓகே, நாட் அக்யூரேட். ஓகேங்களா, இப்போ பை வேல்யூ என்ன, 3.14 சம்திங். ஸோ தட் இஸ் வெரி மச் க்ளோசர் டு 3 இல்லைங்களா. இப்போ இங்கே இருந்து இது வரைக்கும் நான் பார்த்தா எனக்கு எக்ஸாக்டா எத்தனை ரேடியன் இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா 3.1415 அப்படியே போகுது பாத்தீங்களா, அவ்வளோ ரேடியன்ஸ் இங்க இருக்காங்களாமா அப்படின்னு நம்ம மேத்தமெட்டிஷியன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப இது என்னது ஆக்சுவலா, ஆங்கிள் ஆன் அ ஸ்ட்ரெயிட் லைன், எவ்வளோ 180 டிகிரி. அப்போ பை ரேடியன் தான் 180, பை 180 கிடையாது. ஓகே, பை ரேடியன்ஸ் வில் பி 180. அப்ப இதை வச்சு நான் பை வேல்யூ வச்சு எப்படி டிகிரி எழுதலாம், 180 6 ஆல டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 30 கிடைக்கும். 4 ஆல டிவைட் பண்ணா 45, 3 ஆல டிவைட் பண்ணா 60, 2 ஆல டிவைட் பண்ணா 90. அதனால தான் பை பை 6 னு வந்துச்சு, பை பை 4 னு வந்துச்சு, பை பை 3 னு வந்துச்சு, பை பை 2. இதெல்லாமே ரேடியன்ஸ் ஆக்சுவலா, புரியுதுங்களா. எல்லா டைமும் நம்ம ரேடியன் எழுத வேண்டியதில்லை, இட்ஸ் அண்டர்ஸ்டுட். ஓகே, இப்போ ரேடியன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கம்மிங் டு த டேபிள் வேல்யூஸ், நான் சொன்னேன் டெரிவேஷன் போறதுக்கு முன்னாடி நான் ஷார்ட்கட் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், ஸோ இட் வில் பி ஈஸி இல்லையா. இதுக்கு ஒரு ஃபிங்கர் டெக்னிக் ஆக்சுவலாக இருக்கு. இப்போ நான் ஒரு 9th டேபிள் டெக்னிக் சொல்லியிருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிங்கர்ஸ் ஃபோல்ட் பண்ணும்போது மிச்சம் இருக்க ஃபிங்கரை பார்த்தாலே ஆன்சர் வந்துடும். பட் இதை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபிங்கர்ஸ் பார்த்தா ஆன்சர் வராது, ஃபிங்கர் கவுண்ட் வச்சு நீங்கள் சில கேல்குலேஷன்ஸ் பண்ணால் தான் ஆன்சர் வரும். அதுக்கு உட்காந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. 0லிருந்து 1 வரைக்கும் எழுதுங்க, அதை குவார்டர் குவார்டராக ஸ்பிளிட் பண்ணுங்க. என்ன பண்ணியிருக்கேன், 0லிருந்து 1 வரைக்கும் குவார்டர் குவார்டராக ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ 0, 1/4, 3/4, 1. ஓகே, 0, 1/4, 3/4, 1 எழுதியாச்சா. இப்போ இவங்க எல்லாருக்கும் ஸ்கொயர் ரூட்டை தூக்கி போடுங்க, அவ்வளோதான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 இஸ் நத்திங் பட் 0. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/4, அப்போ 1 ஸ்கொயர் ரூட் 1 தான், 4 ஸ்கொயர் ரூட் 1/2 கரெக்டா. இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 இஸ் 1, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 தான், அப்போ 1/√2. இங்க √3/2, இங்க 1. சைன் தான் பேஸ், சைன் வேல்யூஸ் மட்டும் படிச்சீங்கன்னா போதும், மற்ற எல்லாத்தையும் நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம், ஈஸியா வந்துடும். சைன் வேல்யூஸ் அப்படியே உல்டாவா திருப்பி போட்டா காஸ், சைனையும் காஸையும் டிவைட் பண்ணா டேனு, டேனை திருப்பி போட்டா கொசிகன்ட், அந்த மாதிரி எல்லாமே வந்துடும். ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பாப்போமா, இப்போ இதை திருப்பி போட்டா காஸ்ன்னு சொன்னேன், போடலாமா. ஸோ 1 இங்க வந்துடும், இங்க இருக்க √3/2 இங்க வந்துடும், 1/√2, 1/2 அண்ட் 0. ஈஸியா புரிஞ்சுதா. அப்போ tan என்ன, sin by cos தான் tan. அப்போ 0/1 என்ன, 0. இதையும் இதை டிவைட் பண்ணும்போது 2 and 2 கேன்சல் ஆகி 1/√3 வரும். இதையும் இதையும் டிவைட் பண்ணால் √2/√2 கேன்சல் ஆகி 1 வரும். இதையும் இதையும் டிவைட் பண்ணால் 2 and 2 கேன்சல் ஆகி √3/1 வரும். ஸோ அதை √3 எழுதலாம். இங்கே வரா பாருங்க, வாட் இஸ் 1/0? நிறைய பேர் இதை 0 எழுதிடுவோம் தெரியாமல், பட் 1/0 அப்படிங்கிறது 1/0 இல்லை, எனி நம்பர் டிவைடட் பை 0. நான் இங்கே ஜென்ரலாகவே எழுதுறேன், எனி நம்பர் டிவைடட் பை 0 இஸ் நாட் டிஃபைன்ட், இன்டிட்டர்மின்ட், இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஏன் நம்ம இன்னும் இதுக்கான வேல்யூ கரெக்டாக கண்டுபிடிக்கல. இப்போ நான் வந்து 1/0 எழுதுனா அது வேலிடா இருக்காது,
ena 0 into 0 0 1 is not equal to 0 correct ah so adu tappu vera edavad value idu kezhudalama nu paatha appadiye ezhuda mudiyaradilla adanal innume pathingana idu or confusion la dhaan poiittu irukku enna ezhudradhen theriyama dhaan irukum adanal idu ippathiki not defined yeah 0 by 0 na ezhudren 0 by 0 0 by 0 என்ன நம்பர் வேணா நான் எழுதுறேன் நீங்க தப்புன்னு சொல்லவே முடியாது ஏன் இது இங்க போச்சுனா 0 = 0 தான் 0 = 0 0 = 0 சோ நான் இங்க என்ன வேல்யூ போட்டாலும் இந்த ஸ்டேட்மென்ட் இஸ் a ட்ரூ ஸ்டேட்மென்ட் சோ இத வந்து பாத்தீங்கன்னா இட் ஹஸ் இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கரெக்ட்டா என்ன வேல்யூ நான் இங்க போட்டாலும் கரெக்ட்டா தான் இருக்கு அதனால என்னடா வம்பு அப்படினு சொல்லிட்டு நாம என்னன்னு வெச்சிருக்கோம் இத நாட் டிஃபைன் வெச்சிருக்கோம் சோ இத ஒரு இன்ஃபினிட்டி சிம்பல போட்டு வெச்சுக்கலாம் இப்போ இதில இருந்து உங்களுக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு ரிசல்ட் நம்ம காட்ல யூஸ் பண்ணுவோம் அது தெரியணும் என்னன்னா ஏதோ ஒரு நம்பர் பை 0ங்கறத இன்ஃபினிட்டின்னு போடுறேன் இப்போ இந்த இன்ஃபினிட்டி இங்க போனா 0 அங்க போனா a பை இன்ஃபினிட்டி என்னது 0 any number divided by infinity infinity கிடையாது zero ஆயிடும் okay அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க all right so coming on to the next thing cosecant is 1 by sin 1 by 0 not defined 1 by 2 அ திருப்பி போட்டா 2 by 1 which is 2 1 by root 2 அ திருப்பி போட்டா root 2 root 3 by 2 அ திருப்பி போட்டா 2 by root 3 1 by 1 is again 1 okay அடுத்தது secant secant யாரு 1 by cos தான் secant correct 1 by cos so 1 by 1 is 1 2 by root 3 இந்த cosecant பாத்தீங்கன்னா cosecant அப்படியே திருப்பி போட்டா secant so root 2 அப்படியே இருக்கும் இங்க வந்து 2 இங்க வந்து not defined ஏனா இது 1 by 0 cot யாரு 1 by tan தான் cot கரெக்ட்டா 1 by tan அப்ப tan 1 by 0 not defined இங்க root 3 இங்க 1 இங்க 1 by root 3 அங்க 1 by infinity நான் என்ன சொன்னேன் 1 by infinityங்கிறது என்ன 0 ஓகே ரொம்ப ஈஸி இதுல என்னன்னா இந்த cosecant secant cot இவங்களெல்லாம் நம்ம கண்டுக்கவே மாட்டோம் அவங்க வாட்டுக்கு இருப்பாங்க மெயினா நம்ம கூட வரவங்க யாரு sin cos tan sin-அ தெரிஞ்சிட்டீங்கன்னா cos வந்துரும் cos தெரிஞ்சா tan வந்துரும் இதுல இன்னொன்னு என்னன்னா sin-அ திருப்பி போட்டா cos tan-அ திருப்பி போட்டா cot cosecant-அ திருப்பி போட்டா இந்த சென்ஸ் not reciprocate reciprocate நான் பண்ண சொல்லல திருப்பி போடுறதுங்கிறது 0 to 90 எழுதுறதுக்கு பதிலா 90 to 0 எழுதுறோம் அப்படியே ரிவர்ஸ்ல எழுதும்போது ஆன்சர்ஸ் வந்துரும் இப்போ நம்ம டெரிவேஷன் பார்க்க போறோம் சோ டேபிள் வேல்யூஸ் ஷார்ட்கட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே உட்கார்ந்து படிக்க வேண்டியது இல்ல இந்த ஒரு இது மட்டும் படிச்சா போதும் ஓகே அத வெச்சு தான் மத்த எல்லாமே கமிங் ஆன் டு தி டெரிவேஷன் 0 டிகிரி 90 டிகிரி சைனுக்கு காஸுக்கு டானுக்கு எல்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத நம்ம இந்த யூனிட் சர்க்கிள் வச்சு தான் படிக்க போறோம் நான் இப்ப சைன் காஸ் மட்டும் தான் எல்லாத்துக்கும் சொல்ல போறேன் ஏன்னா சைனும் காஸும் தெரிஞ்சா மத்த எல்லாத்தையும் நீங்க எழுதிடலாம் ஸோ 0 டிகிரி 90 டிகிரி மட்டும் இந்த யூனிட் சர்க்கிள் வச்சு பார்க்க போகிறோம் யூனிட் சர்க்கிள்னா என்னன்னா ஒரு சர்க்கிள் நம்ம வரைகிறோம் அதோட சென்டரை வந்து ஆரிஜினில் வச்சு ரேடியஸ் வந்து ஒரு யூனிட்டாக வரைஞ்சா தான் யூனிட் சர்க்கிள் யூனிட்னா 1 ஓகே அது ஒரு சென்டிமீட்டராக இருக்கலாம் ஒரு இன்ச்சாக இருக்கலாம் ஒரு ஃபீட்டாக இருக்கலாம் தட்ஸ் அப் டு யூ ஒரு யூனிட் வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிங்கன்னா ரேடியஸாக வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிங்கன்னா தட் இஸ் கால்ட் யூனிட் சர்க்கிள் ஸோ இப்போ இதுவே நான் எக்ஸ் வைன்னு எடுக்க போகிறேன் இப்போ இந்த யூனிட் சர்க்கிளில் நான் என்ன பண்ண போகிறேன் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறேன் திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே இப்போ இது ஒரு ரைட் ட்ரையாங்கிள் இங்கே ரைட் ஆங்கிள் இருக்காரு இப்போது ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் என்ன
1 இங்க தான் நமக்கு full radius இருக்கு இங்க நம்ம பாதியில நிப்பாட்டிட்டோம் ஓகே இப்போ இத ஒரு a னு வெச்சுக்கலாம் இத ஒரு b னு வெச்சுக்கலாம் இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம oab னு பேர் வெச்சுக்கலாம் ஓகே இப்போ இந்த ரைட் ட்ரையாங்கிள் இங்க இருக்காங்க இல்லையா o a b theta and this is one this is a and this is b okay நமக்கு தெரியும் sin theta னா என்ன opposite by hypotenuse cos theta ங்கிறது adjacent by hypotenuse so in the triangle பொறுத்த வரைக்கும் in the theta க்கு opposite ங்கிறது b hypotenuse is 1 okay அதே மாதிரி adjacent is a by 1 which is இதில இருந்து என்ன தெரியுது aங்கிறது cos theta னு தெரியுது bங்கிறது sin theta னு தெரியுது சோ இப்போ a க்கு பதிலா நான் என்ன எழுதுறேன் cos theta b க்கு பதிலா என்ன எழுதுறேன் sin theta அவ்வளவுதான் okay tanங்கிறது இங்க நமக்கு ஒரு tangent வரும் டான்கெல்லாம் நம்ம போக வேண்டாம் அவ்வளோ காம்ப்ளிகேட்லாம் பண்ணாதீங்க இது ரெண்டு மட்டும் தெரிஞ்சா போதும் ஹாரிசான்டல் வேல்யூ காஸ் வெர்டிகல் வேல்யூ சைன் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இப்போ இந்த யூனிட் சர்க்கிள் வச்சு நம்ம எல்லா டிஸ்டன்ஸும் மெஷர் பண்றதெல்லாம் இதை வச்சுதான் இதுதான் பேசிக் பிரின்சிபிள் இப்போ நான் என்ன பண்ண போறேன் 090 தானே இதை வச்சு பார்க்க போறோம்னு சொன்னேன் 090 மட்டும் பார்ப்போம் ஜீரோங்கிறது எங்க இருக்காரு So in the zero portha varaikum horizontally I'm covering one vertically na onnume cover pannala correct ah so cos zero enna sin zero enna sin ingiradhu enna nu paathom vertical distance idhula vertical distance e illa appo sin zero ingiradhu zero da ஆனா காஸ் ஜீரோங்கிறதுக்கு ஹரிசான்டலி எனக்கு எவ்வளோ இருக்கு ஒரு யூனிட் இருக்கு ஸோ ஒன் இப்படி தான் சைன் ஜீரோ காஸ் ஜீரோவும் வந்துச்சு அதே மாதிரி அடுத்தது 90 பார்ப்போம் இப்போ எனக்கு தேவை 90 ஆஃப் சைன் அண்ட் காஸ் 90 இப்போ 90 டிகிரி எங்கே இருக்காரு இங்கே இருக்காரு ஓகேங்களா இதில் பார்த்தா ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் நான் ஏதாவது கவர் பண்ணியிருக்கேனா இந்த வெர்டிக்கல் லைன்ல இல்ல ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் தான் யாரு காஸ் சின்ஸ் வி ஹவ் நாட் கவர்ட் எனிதிங் ஹாரிசான்டலி காஸ் 90 வந்து ஜீரோ வெர்டிக்கலா நான் என்ன கவர் பண்ணியிருக்கேன் ரேடியஸ் கவர் பண்ணியிருக்கேன் திஸ் இஸ் அ யூனிட் சர்க்கிள் அப்ப ரேடியஸ் வந்து ஒரு சென்டிமீட்டர் ஐ மீன் நாட் சென்டிமீட்டர் ஒரு யூனிட் என்ன யூனிட்டா வேணா இருக்கலாம் ஸோ சைன் 90ங்கிறது 1 வை பிகாஸ் I have covered one unit vertically and zero units horizontally. In the red line பொறுத்து வரிக்கும் அது zero indicate பண்ணுது wherein we have covered nothing vertically. On the other hand, நம்ம horizontal ஒரு unit cover பண்ணிருக்கும். ஓகேங்களா இப்படிதான் sineக்கு zero வந்துச்சு cosக்கு one வந்துச்சு இங்க sine 90 one வந்துச்சு cos 90 zero வந்துச்சு இப்போ சைன் அண்ட் காஸ் தெரிஞ்சா மற்ற எல்லாத்தையும் டிரைவ் பண்ணிடலாம்னு சொல்றேன் ஸோ நான் அதனால மற்றதுக்கெல்லாம் போகல ஓகே சைன் காஸ் இருந்தா டேனு காட்டு கொசிகன் சீக்கன் எல்லாமே நம்ம எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ 0 and 90 முடிஞ்சது டவுட்ஸ் இருக்காதுன்னு நம்புறேன் ஓகே நெக்ஸ்ட் என்னென்ன இருக்கு 0 முடிச்சிட்டோம் 90 முடிச்சிட்டோம் 30 டிகிரி இருக்கு 60 டிகிரி இருக்கு 45 டிகிரிஸ் இருக்கு 30-60 இங்க பாத்திரலாம் 45 அடுத்ததுல பார்ப்போம் இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா மூணு சைடுமே ஈக்குவலா இருக்குமா இது ஏன்னு வச்சுக்கிட்டா திஸ் வில் ஆல்சோ பி ஏ இந்த ஃபுல் சைடும் ஏவா தான் இருக்கும் இப்போ நான் இந்த ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஆல்டிடியூட் வரைஞ்சிருக்கேன் ஆல்டிடியூட் இஸ் நத்திங் பட் தி ஹைட் ஹைட் வரைஞ்சிருக்கோம் இந்த ஹைட் பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலராக இருக்கும் பேஸ்க்குன்னு நம்மளுக்கு தெரியும் அண்ட் சின்ஸ் திஸ் இஸ் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் என்னாகும் இந்த ஆங்கிள் பைசெக்ட் ஆகும் பைசெக்ஷன்னா என்ன பை நாட் டூ பை சைக்கிள் சொல்லுவோம்ல அது மாதிரி பைசெக்ஷன் அப்படின்னா டூ ஈக்குவல் செக்ஷன்ஸ்
ஓகே. ஸோ நம்மளுக்கு தெரியும் சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் 180. ஒரு ட்ரையாங்கிள் இருந்தால் அந்த ட்ரையாங்கிளோட மூணு ஆங்கிள் ஆட் பண்ணால் என்ன வரும், 180 வரும்னு தெரியும். இது ஒரு ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிளாக இருக்கிறதுனால ஒரு ஒரு ஆங்கிளும் நம்மளுக்கு எவ்வளோவா இருக்கும், 60 60, அதுவும் 60. இப்போ இந்த ஹைட் ஆர் ஆல்டிடியூட் இந்த ஆங்கிளை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணுறதுனால இது 30 30 மாறிடுது. ஓகேங்களா, லெங்க்திங் என்ன ஆகும், இது ஏ இது ஏ, இங்கே ரெண்டாக ஸ்பிளிட் ஆகும் போது a/2 a/2 மாறிடும். ஓகே, இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஒரு பேரை வைப்போம், ABCD வச்சுக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு இந்த ஹைட் தெரியணும், ஹைட் நான் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸோ இது ஒரு ரைட் ட்ரையாங்கிள் வேர் திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் a/2. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், பைதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஏடி ஸ்கொயர் வில் பி ஹைபோட்டன்யூஸ் மைனஸ் டிசி ஸ்கொயர் இல்லைங்களா. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் a/2 த ஹோல் ஸ்கொயர்ட், ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் பை 4. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4a² மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் பை 4. ஸோ 3a² பை 4 இஸ் ad². அப்போ ஏடிங்கிறது என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3a² பை 4 விச் இஸ் √3/2a. ஏன்னா ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்ல எழுதும் போது ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஏ வரும், ரூட் ஆஃப் 4 2, √3 √3 தான். ஸோ இந்த வேல்யூ வந்து √3/2a யூனிட்ஸ். ஓகே, இந்த டெரிவேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இன்னும் நம்ம வந்து மேட்ருக்குள்ள போகல, இப்போ தான் போக போகிறோம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம் இல்லைங்களா, இங்கே நான் எழுதிடுறேன் இதோட மெஷர்மெண்ட்டை, இது வந்து √3/2a. ஓகே, இது 30, இது 60. இப்போ 30 பொறுத்த வரைக்கும் இது இந்த a/2 தான் ஆப்போசிட், இந்த 3/2 தான் அட்ஜசன்ட். 60 பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆப்போசிட், இதுதான் அட்ஜசன்ட். ஹைபோட்டன்யூஸ் ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான், மாற்றம் ஏதும் இல்லை. ஓகே, இப்போ சைன் 60 30யா, ஏதோ ஒன்று 60 பார்த்துக்கலாம். 60 சைன் 60 என்ன, ஆப்போசிட் பை ஹைபோட்டன்யூஸ். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு 60 எது ஆப்போசிட்டு, √3/2a தான் ஆப்போசிட். ஹைபோட்டன்யூஸ் என்ன, ஏ அண்ட் ஏ கேன்சல் ஆகி உங்களுக்கு √3/2 மட்டும் கிடைக்கும். ஓகே, காஸ் 60ங்கிறது என்ன, a/h. 60-ஐ பொறுத்த வரைக்கும் ஏ என்ன, அட்ஜசன்ட் a/2 டிவைடட் பை ஹெச் என்ன, ஏ. அப்போ இங்கே என்ன கிடைக்கும், 1/2. ஏன்னா 2 கீழே வந்தால் டினாமினேட்டரில் இருக்கும், ஏ அண்ட் ஏ கேன்சல் ஆகிடும், 1/2. ஓகேங்களா, ரொம்ப ஈஸி தான். அடுத்தது சைன் 30 பார்ப்போமா, அதே தான் OBH தான். சைன் 30-ஓட ஓ என்ன, இது a/2, ஹெச் என்ன, ஏ, அப்போ 1/2. அதே மாதிரி காஸ் 30 அட்ஜசன்ட் பை ஹைபோட்டன்யூஸ். ஸோ 30 பொறுத்த வரைக்கும் அட்ஜசன்ட் எங்கே இருக்காங்க, 30 பொறுத்த வரைக்கும் √3/2a, ஹைபோட்டன்யூஸ் ஏ, √3/2, இவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா சைன் 60-ம் காஸ் 30-ம் ஈக்குவலாக இருப்பாங்க, ஏன்னா அவங்க காம்ப்ளிமெண்ட்ஸ்ன்னு நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. காஸ் 60-ம் சைன் 30-ம் ஈக்குவலாக இருப்பாங்க, ஏன்னா அவங்க காம்ப்ளிமெண்ட்ஸ், ஏன்னா 60+30 வில் கிவ் மீ 90. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம 0 டிகிரி பார்த்தாச்சு, 90 டிகிரி பார்த்தாச்சு, 30 டிகிரி பார்த்தாச்சு, 60 டிகிரியும் பார்த்தாச்சு, மிச்சம் இருக்கிறது யாரு, நம்ம 45 பார்ப்போமா. ஸோ 45 டிகிரி எங்கே வரும் அப்படின்னா, ஒரு ரைட் ட்ரையாங்கிள் எடுத்து
அதை வந்து ஐசாசிலஸ் அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஆப்வியஸாக ஈக்குவலாக தான் இருக்கணும். இரு சம பக்க முக்கோணத்தின் எதிர்கோணங்கள் சமம். ஓகே, ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு தி ஈக்குவல் சைட்ஸ் ஆஃப் அன் ஐசாசிலஸ் ட்ரையாங்கிள் வில் பி ஈக்குவல் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் இது. இப்போ இது ரெண்டு சைடு ஈக்குவலா, ஸோ ஏன்னு வச்சுக்கலாம். மொத்தமா 180 வரணும், இங்க ஆல்ரெடி 90 இருக்கு, ஸோ மிச்சம் இருக்க 90 ரெண்டா ஸ்பிளிட் பண்ணா 45 வந்துருவாங்க. இப்போ பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா இங்க ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் வரும், விச் இஸ் ரூட் ஆஃப் 2a². ஆன்சர் என்ன? √2a units. ஓகே, இது வந்து இதோட லெங்க், ஹைபோட்டனியூஸோட லெங்க். சைன் 45 ஓ பை ஹெச், எந்த 45 வேணா எடுத்துக்கோங்க, எல்லாம் ஒண்ணுதான். ஓ பை ஹெச், ஸோ ஏ பை √2a. ஏ அண்ட் ஏ கேன்சல் ஆனா 1/√2. அதே மாதிரி காஸ் 45 எடுத்துட்டீங்கன்னா ஏ பை ஹெச் விச் இஸ் அகேன் ஏ பை √2a. இந்த மாதிரி நீங்க எல்லா ரேஷியோஸும் கண்டுபிடிக்காதனால கண்டுபிடிக்கலாம், பட் ரொம்ப ப்ரொலாங் பண்ண வேண்டாம்னு சொல்லி நான் வந்து சைன் காஸ் மட்டும் கண்டுபிடிக்கிறேன், டேன் எல்லாமே வந்துடும். அவ்வளோதான், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இப்படி தான் வந்துச்சு. ஒரு ஒரு தடவை நம்ம ட்ரையாங்கிள் வரைஞ்செல்லாம் டிரைவ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஹாவ் அ ஷார்ட்கட். நான் அந்த ஷார்ட்கட்டை மறுபடியும் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். சைன் தான் நம்ம எழுத போகிறோம். 0, 1/4, 1/2, 3/4, 1 எழுதி இது எல்லாருக்கும் ஸ்கொயர் ரூட் எடுக்க போறோம். இந்த ஸ்கொயர் ரூட் வேல்யூஸ் தான் 1/√2, 3/2, 1. இதுதான் சைன் வேல்யூ. இந்த வேல்யூஸ் அப்படியே ரிவர்ஸா எழுதுனா காஸ் வேல்யூஸ். சைனும் காஸும் டிவைட் பண்ணா டான் வேல்யூஸ். கொசிகன் சீக்கன் காட் எல்லாம் தேவைப்பட மாட்டாங்க, அப்படியே தேவைப்பட்டா கூடியும். 1/sin தான் கொசிகன்ட், 1/cos தான் சீக்கன்ட், 1/tan தான் காட். ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறேன். இப்போ அடுத்தது பார்ட் 3, பார்ட் 4 அண்ட் பார்ட் 5 வரும். அதுல வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் யூசிங் சைன் டிஸ்கஸ் பண்ணலாம், சைன் ரூல் டிஸ்கஸ் பண்ணலாம், கோசைன் ரூல் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, எல்லாமே ரொம்ப ஈஸி தான், பயப்படாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.